கருமுறை கூட்டம் என்று அறிவித்துவிட்டு பொதுக்கூட்டத்தை நடத்துகிற ஒரு நல்ல சிறப்பினை நண்பர் சுகுமார் பெற்றிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே அவரை பாராட்ட வாழ்த்த காணப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, இந்த கூட்டம் எங்க நடக்குன்னு அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, காரணீஸ்வரர் அந்த காரணி தோட்டத்துக்கும் ஜோன் சாலை அந்த சந்திப்பிலே தான் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறையினர் அங்கே டிராஃபிக் டிஸ்டர்ப் இருக்கிறதால மாற்றி இந்த பக்கம் கூத்தாடும் பிள்ளையாருக்கும் வைத்தருவோம். விஎஸ் முதலமைச்சர் சந்திப்புலையும் இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. பொதுவாகவே யார் நமக்கு ஏதாவது இடைஞ்சல் செய்ய நினைச்சாலும் கூட அது ரொம்ப நல்லதாக முடியுதுங்கிறது திமுகவுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ அங்கே நடந்திருந்தால் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த ஒரு வட்டத்து மக்கள் மட்டும் கட்சிக்காரங்க அந்த ஒரு 140வது வட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஸ்ரீதர் இருந்திருப்பார், தமிழரசு இருந்திருப்பார், நண்பர் ரவி இருந்திருப்பார், சைதை தா சம்பத் இருந்திருப்பார், இந்த நிர்வாகிகள் அவ்வளோதான் இருந்திருப்பாங்க. இப்போ இங்கே நடத்துறதால நாகா இருக்காரு, கோதன் இருக்காரு, இங்கே இருக்கிற சிவமணி இருக்காரு, இப்போ எல்லா இந்த ரெண்டு வட்டத்து நிர்வாகியும் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அங்கே நடத்திருந்தால் அது தெருமுனை கூட்டம். இப்போ இங்கே போலீஸ் இங்கே மாற்றி நடத்த சொன்னதால் இது பொதுக்கூட்டமாக மாறி போச்சு. அப்போ இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்ம யாருக்கு நன்றி சொல்லலாம், போலீஸுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த கூட்டம் அதாவது நம்ம சுகுமாருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு சில நேரங்களில் ஒரு சின்ன சின்ன தடங்கள் தான் ஒரு பெரிய வெற்றி படிக்கட்டுகளாக மாறும் என்பதற்கு சுகுமாரின் இந்த நிகழ்ச்சி ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னாடி பேசுனவங்களாம் சொன்ன மாதிரி ரெண்டு தலைமைக் கழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. ஈரோடு இறைவன் தன்னுடைய பிறந்த நாளில் ஒரு நல்ல உரையை இப்பகுதி மக்களுக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த அவலோடு வந்திருக்கிறார். அவர்களுடைய உரைக்கிடையே நீண்ட நேரம் நான் தடையாக நில்லாத